அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸுக்கு நம்ம சுரேஷ் பாடசாலையில் ஆன்லைன் பேட்ச் போயிட்டுருக்குது. ஸோ நிறைய பேர் இப்போ குரூப் டூவில் சக்ஸஸ் பண்ணி ஆல்ரெடி வேலையில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து குரூப் ஒன் அப்படி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, நாங்கள் வந்து இப்போ வேலையில் வேலைக்கு போயிட்டுருக்குறோம். ஸோ வேலைக்கு போயிட்டே இருக்கிறப்ப எங்களால் வந்து இந்த குரூப் ஒன் மெயின்ஸ் படிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, ஆல்ரெடி ப்ரைவேட்டில் ஏதாவது வேலை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ உங்களோட எய்ம் குரூப் ஒன் மெயின்ஸ் இப்போ இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சுரேஷ் பாடசாலை வழியாக நீங்கள் வந்து ஈஸியாக வீட்டிலிருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட விருப்பப்பட்ட டைமில் அக்சஸ் பண்ணி இந்த குரூப் ஒன் மெயின்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் கவர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன ப்ராசஸில் நம்ம வந்து பாடசாலையில் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த வீடியோ. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸுக்கு 2024 நம்ம வந்து 41 டெஸ்ட் கொண்ட டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த 41 டெஸ்ட்டுமே நீங்கள் வீட்டிலிருந்து எந்தவித அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் வீட்டிலேருந்தே 41 டெஸ்ட்டு எழுதி இந்த ஃபுல் இதையும் நீங்கள் கவர் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்க்குறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாடசாலையில் நீங்கள் சேரும் பட்சத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசீவிங் தி மெட்டீரியல். ஸோ உங்களுக்கான மெட்டீரியலை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து நம்ம குரூப் ஒன்னை பொறுத்த மட்டும் 9 யூனிட் இருக்குது, அதுபோக கட்டாய தமிழ் இருக்குது, அது தனியாக வச்சுக்கலாம். ஸோ அந்த 9 யூனிட்டையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்காக அவங்களுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. அந்த மெட்டீரியல் என்ன இருக்குன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ மொதல் டெஸ்ட்டு நமக்கு மாடர்ன் இந்தியா இருக்கும் பட்சத்தில், ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேட்ட ஓல்டு கொஸ்டினை டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து எக்ஸ்பெக்டர் கொஸ்டினையும் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. அது ஒன்று. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு யூனிட்டுக்கும் நம்ம வந்து கொடுத்துருவாங்க. அது போக ஒரு ஒரு யூனிட்டுக்கும் 4 டெஸ்ட் 3 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ மாடர்ன் இந்தியா பொறுத்தமட்டும் 4 டெஸ்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 20 கொஸ்டின், அதாவது 10 கொஸ்டின் 10 மார்க்கும் 10 கொஸ்டின் 15 மார்க் அப்படிங்கிறப்ப, ஸோ 20 கொஸ்டின் வந்து உங்களுக்கு டீட்டெயில் ஆன்சரோட உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அதில் ஒரு இன்ட்டு 4 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 80 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். சரி, இதில் ஒரு 80 கொஸ்டின் நீங்கள் கவர் பண்ணுவீங்க. ஸோ அது போக உங்களுக்கு சோர்ஸ் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி தான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொதல் 4 டெஸ்ட் மாடர்ன் இந்தியானா, ஸோ அதுக்கான அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் அனுப்பிடுவாங்க. நீங்கள் இதுக்காக எங்கேயும் அலையெல்லாம் வேண்டாம். ஸோ பாடசாலை ஜாயின் பண்ண போதும், உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் அனுப்பிடுவாங்க. நீங்கள் கொரியரில் வீட்டிலேருந்து அந்த புக்கை ரிசீவ் பண்ண போகிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான எழுதக்கூடிய டெஸ்ட் பேப்பர் அப்புறம் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கு கொரியர் அனுப்பிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ராசஸ் நீங்கள் மெட்டீரியல் ரிசீவ் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ப்ராசஸ். சரி, ஓகே, மெட்டீரியல் ரிசீவ் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மெட்டீரியலுக்கான கிளாஸஸ் வந்து நமக்கு பாடசாலையில் வீட்டிலேருந்து நீங்கள் வந்து வீடியோ மூலிமா, நீங்கள் ரெக்கார்டட் வீடியோ செஷன் மூலிமா, உங்களுக்கு இஷ்டப்பட்ட டைமில் நீங்கள் எத்தனை டைம்னாலும் எப்போனாலும் நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுக்கு பாடசாலை வீடியோஸ் கொடுத்துருவாங்க. ஸோ மாடர்ன் இந்தியா பொறுத்த மட்டும் நம்மளுடைய கனிமுருகன் சார் தான் அதற்கான உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க ரெக்கார்டட் செஷனாக. ஸோ அதை உங்களுக்கு ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவாங்க. அந்த ஆப் மூலிமா நீங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சரையும் நீங்கள் அதை வந்து பார்த்தாலே போதும். சரியா? ஸோ அப்போ வந்து சாரோடைய கிளாஸஸ் வந்து ரெண்டாவது வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து மூணாவது, ரைட்டிங் ப்ராக்டிஸ் இன் ஹோம். ஸோ நீங்கள் மெட்டீரியல் வந்துருச்சு, வீடியோஸ் பார்த்துட்டீங்க, ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், அப்புறம் ரைட்டிங் ப்ராக்டிஸ். இப்போ உங்களுக்கு 20 கொஸ்டின் இருக்கா, ஒரு 4 கொஸ்டினை வச்சு எழுதி பார்க்கலாம், ஒரு 5 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் வச்சு எழுதி பார்த்து ஒரு ரைட்டிங் ப்ராக்டிஸை நீங்கள் கொண்டு வரீங்க. ஓகே, அடுத்தது அதுக்கப்புறம் என்னன்னா, ரைட்டிங் டெஸ்ட் இன் ஹோம் அண்ட் சென்டு த்ரூ தி கொரியர். நீங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதுக்கான டெஸ்ட்டு 3 மணி நேரம் வச்சு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை இங்கேருந்து கொரியர் அனுப்பியிருப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரில் ஸ்பேசிங்கோடு இருக்கும். ஸோ வீட்டிலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைம் உட்காந்து வீட்லேயே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீட்டாக டெஸ்ட் எழுதுறீங்க. டெஸ்ட் எழுதிட்டு அதை திருத்தருக்கு என்ன பண்ணணும், நீங்கள் நம்ம அகாடமிக்கு த்ரூ கொரியர் மூலிமா அனுப்பி வச்சிடுறீங்க. சரியா? ஸோ அப்போ கொரியர் அனுப்பிட்டீங்க. அடுத்து, ஸோ கொரியர் அனுப்பினதுக்கப்புறம் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபைலில் அனுப்பிடுவாங்க. அந்த 20 கொஸ்டின் படிச்சிங்க இல்லையா, அந்த 20 கொஸ்டின் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ஆன்சர் கீ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் எழுதுன ஆன்சருக்கும் இதுக்கு என்னென்ன வித்தியாசங்களாக இருக்குது, எப்படிலாம் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் கீ ரிசீவ் பண்ணுறீங்க த்ரூ வாட்ஸ்அப். அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே பேப்பர் ரிசீவ் ஆயிரும் நம்ம அகாடமிக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமிட்டியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ்லாம் திருத்திட்டு உங்களுக்கு த்ரூ ஃபோன் மூலியமாக கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் இந்த பேப்பரில் இந்த தப்புலாம் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த கண்டென்ட் இதில் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு 1-to-1 ஃபீட்பேக் த்ரூ ஃபோன் மூலியமாக உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிசீவிங் நெக்ஸ்ட் டெஸ்ட் மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு கொரியரில் ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கான வீடியோஸை நம்ம பாடசாலையில் பார்க்க போகிறீங்க.
ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, டெஸ்ட் எழுத போறீங்க, கொரியர் அனுப்ப போறீங்க, இங்கே திருத்தி ஃபீட்பேக் கொடுப்பாங்க, அகைன் அடுத்த டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரொட்டீனாக அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. இதுதான் பாடசாலையில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாட் வந்து உங்களுக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் இதில் தான் வந்து கொஞ்சம் பயம் இருக்கும், இதுக்கு முன்னாடி ஆப்டிடியூட் இருந்துச்சு, ஸோ அது எளிமையான ஒரு பகுதி தான். அப்போ அதை எடுத்துகிட்டு இப்போ எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்த்துருக்குறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப எளிமையான பகுதி தான். ஸோ எத்திக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து சுகேசர் தான் இதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான மெட்டீரியல் சுகேசர் அவங்க ரொம்ப தீவிரமாக வெறித்தனமாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கான்சியஸாக அதை வந்து ரெடி பண்ணுறாரு. ஸோ அதுக்கான கிளாஸஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகேசர் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இது ஆன்லைன், அதாவது பாடசாலையில் ஆன்லைனில் எடுத்தும் அப்லோட் பண்ணிடுவாங்க, நீங்கள் ஆன்லைன்லையும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி வளாமல் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் ஆகிய ஆறு இடங்களையும் டைரெக்டாக ஆஃப்லைன்லையும் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் பாடசாலையில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்டு ஆன்லைன்லையும் பார்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த ஆறு இடங்களில் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஆஃப்லைன்லையும் போய் அந்த சாரோட கிளாஸஸ் வந்து நீங்கள் பார்த்து ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டெஸ்ட் நம்பர் 1-4 வரைக்கும் இருக்கக்கூடிய பேப்பர் 1 இருக்கக்கூடிய மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சரில் அதற்கான மெட்டீரியல், இதுதான் சோர்ஸ் மெட்டீரியல். ஸோ இந்த சோர்ஸ் மெட்டீரியலோட சாம்பிள் PDF தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சிலபஸ் இப்போ என்ன புதுசாக ஆடன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற சிலபஸ் பிரகாரம் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்னால் அதில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களோ அதை கொண்டு வந்துடுவாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து 2019 15 மார்க்காக இதை கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து இங்கேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. 2022-23 நடந்ததில் இந்த ஏரியாவிலேருந்து எந்த வித கொஸ்டினும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் கீ. ஸோ இந்த டாபிக் ரெல்லாம் வந்து என்னென்ன கொஸ்டினில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே டீட்டெயில் ஆன்சருக்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரியா. அதுக்கப்புறம் இது போக எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அதுக்கான ஆன்சரும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டாபிக். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஸோ இதில் எந்த வித ஓல்டு கொஸ்டின் கேட்கறனால அதை விட்டுட்டாங்க. ஸோ ஓல்டு கொஸ்டின் கேட்டால் அது கொடுப்பாங்க, அது போக எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பான்ஷன் அண்டு கன்சால்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி வந்து 2023 15 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கேள்வி நமக்கு 2019 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 2022 எந்த வித கேள்வியும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான டீட்டெயில் ஆன்சருக்கையும் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க சரியா. இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து 4 டெஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சோர்ஸ் மெட்டீரியல். இந்த புக்கு நமக்கு வந்து உங்களுக்கு உடனே அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த சுரேஷ் பாடசாலையில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு டேரெக்டாக சுரேஷ் பாடசாலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.